பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தமிழ் விருந்து நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நான் படைக்க இருக்கக்கூடிய விருந்து மன அடக்கம். வள்ளுவன் ரொம்ப அழகாக சொன்னான், அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் அப்படின்னு சொன்னான். எந்த அளவுக்கு நம்முடைய மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையிலே உயர்வை அடைய முடியும். ஏன்னா சில நேரங்களில் அந்த மனக்கட்டுப்பாடு நமக்குள்ளே இல்லைன்னு வையுங்க, அதனால தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குது. இப்போது ஒரு இடத்துல எனக்கு நிகழ்ச்சி, தருமபுரி பக்கத்தில் கம்பன் கழகத்தில் ஒரு பேச்சு. எனக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்க தெரியுங்களா? பாதுகை நாயகன். இதுதான் எனக்கு கொடுத்த தலைப்பு. சரி, கோயிலுக்குள்ள அந்த சொற்பொழிவு நடந்துச்சு, போனேன். போயிட்டு செருப்பை வழியில் விட்டுட்டு போகணும், அதனால நான் செருப்பை வழியில் விட்டுட்டு அந்த கோயிலில் போய் நான் நிகழ்ச்சி பேசிட்டு வந்தேன். என்னாச்சு, என்னுடைய பாதுகையை காணாமல் போயிடுச்சு. எனக்கு தலைப்பு பாதுகை நாயகன், அதாவது ராமனுடைய அந்த பாதுகையை அரியாசனத்தில் வச்சு பரதன் ஆட்சி செய்தான். இப்போ இதை பற்றி தான் நான் பேசணும். ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் வந்து பாராட்டுனாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன் பாதுகை காணாமல் போயிடுச்சு, இப்போ நான் எப்படி திரும்பி வர்றது? நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அப்புறம் இப்படியே அங்கே இருக்கிற அமைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, நான் வந்துட்டேன். திரும்ப என்ன பண்ணாங்க, இன்னொரு நிகழ்ச்சியில் மேடம் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி போட்டு நான் பேச போனேன். போனதே அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, பாருங்க ஐயோ அவங்க மனசில் வஞ்சகமெல்லாம் வச்சுட்டு சொல்லலை, அவங்க ஒரு இயல்பாக சொன்னாங்க பாருங்க, மேடம் உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு செருப்பு தான் ஞாபகம் வருதுங்க மேடம். நாங்கள் எனக்கு ஒரே மாதிரி பயம் ஆயிடுச்சு. அவங்க அப்படி அர்த்தத்தில் சொல்லலை, அந்த நினைவு அன்னைக்கு என்னோட செருப்பு காணாமல் போச்சு, நான் கொஞ்சம் வருத்தப்பட்டது, அந்த நிகழ்ச்சி ஞாபகத்தில் வருது. அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு யதார்த்தமான தமிழில், மேடம் உங்களை பார்க்குறப்ப எங்களுக்கு செருப்பு தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனால் நம்ம என்ன யோசிக்க வேண்டியது இருக்குதுங்கன்னா, நீங்கள் பொதுவாகவே சிந்திச்சு பாருங்கள், நம்முடைய மனம் மட்டும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. இப்போ ஒருத்தர் கண்ணை திறந்துட்டே தவம் செய்யணும்னு நினச்சார், கண்ணை அப்படியே திறந்துட்டே தவம் செய்யணும்னு நினச்சார். சரி, தவம் செய்ய உட்கார்ந்தார். அப்படி அவர் உட்கார்ந்த ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே ஒரு 18 வயசு அப்படியே அவரை கிராஸ் பண்ணுச்சு. உடனே என்னாச்சு, அவருடைய கண்ணும் அப்படியே கிராஸ் ஆச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டனே, தப்பு பண்ணிட்டனேன்னு எடுத்தார் ஒரு கருப்பு துணி. அடுத்த நாள் கண்ணை இறுக்கமாக கட்டினார், யாரையும் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தவம் பண்ண உட்கார்ந்தார். அதே மாதிரி அதே நேரம் டக்குன்னு ஒரு சத்தம், கொலுசு சத்தம், ஜல் 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 கொலுசு சத்தம். உடனே அந்த 18 கிராஸ் பண்ணுது, அந்த கொலுசு சத்தம் காதில் விழுகுது. உடனே அடுத்த நாள் தப்பு பண்ணிட்டனே, தப்பு பண்ணிட்டனே எடுத்தாரு, நல்லா பஞ்ச சுருட்டி காதில் வச்சாரு. வந்தாரு, இன்னைக்கு எந்த இதுலையும் மனசை என்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமா உட்கார்ந்தாரு. அதே டைம் ஒரு 10 மணின்னு வச்சுக்கோங்களேன், அதே 10 மணி அதே மாதிரி கிராஸ், அப்படியே பூ, மல்லிகைப்பூ, அப்படியே மனம், அப்படியே ஒரு மூக்கை தொலைக்குது, அப்படியே அவர் மூக்கு அங்கே போகுது, மூக்கை இழுத்து பிடிச்சாரு. என்ன இப்படி, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் என்ற மனம் போகுதே. 4வது நாள் பார்த்தார், ஒரு பெரிய தலையனை உரை எடுத்தார், எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். இன்னைக்கு பார்த்து போடுறேன், கண்ணா மூக்கா போயிருவீங்களா பார்த்துறேன்னாரு. தலகாணி உரை எடுத்து நல்லா கவர் பண்ணிட்டாரு. இப்போ தவம் செய்கிறேன்னு உட்கார்ந்தாரு. அதே 10 மணி அதே 10 மணி எந்த தொந்தரவும் கிடையாது. கண்ணுக்கு காட்சி தெரியல, மூக்குக்கு வாசம் தெரியல, காதுக்கு ஒன்று சத்தம் கேட்கலையா, எல்லாம் கவர் பண்ணிட்டாரு. 10 மணி அப்படியே மனசு ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. மணி பத்தாச்சே இன்னும் எங்கே சத்தத்தை காணும், இங்கே எங்கே காணும், காணும் காணும் மனசு போயிடுச்சு கூடவே. இது வல்லங்க மன அடக்கம், இது வல்ல மன அடக்கம். இந்த மன அடக்கத்துக்கு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார், அதாவது வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு செயலை ஒரு புண்ணியமாக செஞ்சாலும் கூட
நம்ம வாழ்க்கையில் அது நமக்கு மகிழ்ச்சியை தரும்னு ரொம்ப அழகா சொல்லுவாரு. யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. அதாவது இப்ப நம்ம இருக்கிற இயந்திரத்தனமான யுகம், எல்லா ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க, வீட்டுல இருந்து பேச நேரம் இல்லாம அப்படியே ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல போய் கடவுளை நின்று வழிபட்டு எல்லாம் மாறி போச்சுங்க. எல்லாம் போற வழியில சல்யூட் அடிச்சுட்டு போற காலமா மாறி போயிடுது. அதைத்தான் ரொம்ப அழகா சொல்றாரு, வேண்டாம் நீங்க போய் நின்று கண்ணதாசன் சொன்ன மாதிரி நெக்குருகி வேண்டாம், ஒரு பச்சிலைய பறிச்சு இறைவனை நினைச்சு போட்டுட்டு வழிபட்டாலே போதும், அது வாழ்க்கையில புண்ணியம்னாரு. சரி, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வேண்டாம். யாவருமாம் பசுவிற்கு ஒரு வாயுரைனார். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற பசுமாட்டுக்காவது ஒரு கட்டு புல்லை கொடுத்துக்கிட்டு போனோம்னா அது வாழ்க்கையில புண்ணியம்னாரு. இப்ப பெரும்பாலும் வீடுகளில் பசுமாடே இருக்கிறது இல்லை, என்ன செய்யறது கேள்வி வரலாம். சரி வேண்டாம், அதுவும் வேண்டாம். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு பிடி சோறுனாரு. சாப்பிட போறதுக்கு முன்னால ஒரு பிடி சோறை எடுத்து நம்முடைய காம்பவுண்ட் வாலில் வச்சுட்டு அப்புறம் கூட நீங்க சாப்பிடுங்க, அது பறவைகளுக்கும் எறும்பு போன்ற உயிரினங்களுக்கும் அது இறையா மாறும், அதுல ஒரு புண்ணியம்னாரு. சரி வேண்டாம், இதெல்லாம் கஷ்டங்க அப்படின்னு நீங்க சிந்திச்சீங்களா, வருத்தமே பட வேண்டாம், யாவருக்குமாம் இன்னுரை தானேன்னு சொன்னாரு. கடைசியில பேசும்போதாவது மற்றவர்களோடு மகிழ்ச்சியா முகமழக மலர்ச்சியோடு பேச பழகுங்க, இனிமையான சொற்களை பேச பழகுங்க. அதுதாங்க நம்முடைய உள்ளம் நமக்கு கத்துத்தரக்கூடிய பாடம். நான் மன அடக்கம் சொன்னது முன்ன சொன்ன மாதிரி நம்முடைய மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதோடு அது நிற்க கூடாது. பேசுகிற சொற்கள், பார்க்கிற காட்சி, கேட்கின்ற வார்த்தைகள், இவை எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு அடக்கம் இருந்ததுன்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நினைவு வருது, என் நண்பர் ஒருவர் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தாரு. அவரும் எத்தனையோ இடமெல்லாம் சொன்னார், இவர் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு. எப்படி பொண்ணு வேணும் அப்படின்னாரு, அடக்கமான பொண்ணு வேணும் அப்படின்னாரு. உடனே அவரும் எத்தனையோ இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாரு, ஒன்னும் செட் ஆகல. ஒரு இடம் சொன்னார், நீங்க சொல்ற அடக்கமான பொண்ணு ஒரு இடத்துல இருக்குது, வாங்க போய் பார்க்கலான்னு சரின்னு கூப்பிட்டு போனாரு. ஊர் எல்லையை தாண்டி கூட்டிட்டு போனாரு. ஓ என்ன, ஊரை விட்டுட்டு ஊர் எல்லையை தாண்டி கூட்டிட்டு போறேன். அவர் நேராக கொண்டு போய் இதுல நிறுத்தினாரு, காமிச்சாரு கல்லறையில, இந்தா இது நேத்து அடக்கமானது, இது முந்தானே அடக்கமானது, இது அதுக்கு முந்தின நாள் அடக்கமானதுன்னாரு. இல்ல இது வள்ளங்க, இது வள்ளங்க அடக்கம் என்பது கேட்கின்ற வார்த்தைகளிலும் பேசுகின்ற சொற்களிலும் நம்முடைய மனதிலே அடக்கம் இருந்ததுன்னு சொன்னா வாழ்க்கையிலே நாம வெற்றி பெற முடியும். அந்த சொல்லடக்கம், கேட்கின்ற அந்த செவியடக்கம் வாழ்க்கையில உயர்த்தும், உயர்த்தும். நன்றி.